தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் கடந்த 2012 16,000 மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டனர். அவர்களது ஊதியம் 5,000 ரூபாயிலிருந்து படிப்படியாக உயர்த்தப்பட்டு 10 ஆண்டுகளில் 10,000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் தற்போது 12,000 பகுதி நேர ஆசிரியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்ட 505 வாக்குறுதிகளில் தற்போது வரை 303 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறியவர், பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். தேர்தல் அறிக்கையில் நம்ம கொடுத்திருக்கோம், அதெல்லாம் படிப்படியாக நம்முடைய முதலமைச்சர் வந்து நிறைவேற்றும். தமிழ்நாடு